இந்தியானா ஜோன்ஸ் அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி, இது இந்தியானா ஜோன்ஸோடைய 5வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் 4 பாட்டுமே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், 2 வீடியோவாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த பாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துட்டேன், ரிலீஸ் ஆன 3வது நாளே பார்த்துட்டேன். பட் இப்போ தான் ரிவ்யூ பண்ண முடிஞ்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1939 ஆரம்பிக்குது. படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, நாசிஸ் படை வழக்கம் போல் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது நம்ம இந்தியாவில் ஜோன்ஸ் மீட் எடுக்கிறதுக்காக வராரு. வந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று நடக்குது ட்ரெயினில். ஸோ அதில் வந்து டயல் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற விஷயமும் வந்து எதிர்பாராத விதமாக நம்ம இந்தியா ஜோன்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கிடைக்குது. ஸோ அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி வந்து கண்டுபிடிச்சது நம்ம ஆர்க்கிமிடிஸ். ஆர்க்கிமிடிஸ் வந்து கிரீக் மேத்தமெட்டிஷியன் நினைக்கிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆள் அவர். ஸோ அவரை பற்றி அவர் கண்டுபிடிச்ச அந்த டயல் ஆஃப் டெஸ்டினி தான் ஏதோ ஒரு மர்மமான சக்தி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு பல வருஷமாக. கட் பண்ணால் 1960s அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியா ஜோன்ஸ் ஒரு வயசான ப்ரொஃபஸராக வந்துட்டுருக்காரு. பெருசாக அட்வென்ச்சர்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப் தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியானா ஜோன்ஸுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அந்த ஆர்க்கிமிடிஸுடைய டயல் ஆஃப் டெஸ்டினியாக எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்தியானா ஜோன்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வில்லன் குரூப் வந்துடுது. ஸோ வில்லன் குரூப் அந்த ஆர்க்கிமிடிஸுடைய டயல் ஆஃப் டெஸ்டினி ஆட்டையை போட பிளான் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக ஆட்டையை போட பிளான் பண்ணாங்க, இந்த ஃபைனலாக அது என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய முதல் அரை மணி நேரமும் கடைசி அரை மணி நேரமும் படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த படத்துடைய மிக முக்கியமான ஹைலைட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது பக்கா எழுதப்பட்டுருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சர் படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே அதில் இருந்துச்சு. பட் இதுக்கு தொடர்ந்து அந்த 1 மணி நேரம் தான் படத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை. ஓகே, படத்துடைய மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம ஹாரிசன் ஃபோர்டை தான் சொல்லி ஆகணும். இந்த வயசு நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரோலை கிட்டத்தட்ட பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. 81 ஆரம்பிச்சு 2023லாம் கணக்கு போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு அந்த ரோலை நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த டிஏஜிங் லுக்லையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அவர் கரண்ட் லுக்லையும் சரி நல்லாவே நடிச்சிருந்தாரு. என்ன, டிஏஜி லுக் முடிச்சுட்டு கரண்ட் லுக் வரும்போது நம்ம லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க செய்யுது சில இடங்களில். பட் நல்லாவே நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லும். அவரை தாண்டி நிறைய ரோல் இருக்காங்க இந்த படத்தில். குறிப்பாக எலேனா, அப்புறம் இந்தியானா ஜோன்ஸோட ஃப்ரெண்டு கேரக்டர், வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லி நிறைய ரோல் வருது. ஆனால் எந்த கேரக்டருமே ஒழுங்காக எழுதலை அப்படின்றது அந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஆனால் எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நம்மளால் பெருசாக ரசிக்க முடியாது. அதுக்கான காரணம் படத்துடைய எடிட்டிங்கும் படத்துடைய விஎஃப்எக்ஸும் தான். எல்லா சீனையும் கெடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக முதல்ல வரக்கூடிய அந்த சீக்வன்ஸே வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆட்டோவில் சீக்வன்ஸ் ஒன்று சேஸ் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து எடிட்டிங் ரொம்ப கசாமுசான்னு இருந்துச்சு. என்ன கணக்குன்னே புரியாது ஒரு ஒரு கட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரக்கூடிய அந்த சீன்லாம் வந்து பெருசாக நான் ரசிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. படம் நடுவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொய்வாக, எப்படா படம் முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப வீக் அழுதப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்தியானா ஜோன்ஸ் கேரக்டர் தாண்டி மற்ற எந்த கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, வழக்கமான கிளிஷேவான வில்லன் ரோல்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த 80s படத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அடியாள் கேரக்டர் பல்காக தருப்பார், அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் வச்சிருக்காங்க ரோல். அதெல்லாம் ஏனே தெரில. பட் அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வரும்போது படம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து ஃபைனல் இந்தியானா ஜோன்ஸ் படம் மாதிரியும் ஃபீல் ஆகலை. அதே நேரத்தில் முழுமையான ஒரு இந்தியானா ஜோன்ஸ் படம் மாதிரியும் ஃபீல் ஆகலை. ரொம்பவே வீக்கான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்து 5 படங்கள்லேயே இதுதான் 5வது இடத்துல இருக்குது. கண்டிப்பாக ஹாரிசன் ஃபோர்டுக்காக வேணால் இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி ரொம்பவே வீக்கான ஒரு படம் தான் இந்த இந்தியானா ஜோன்ஸ் டயல் ஆஃப் டெஸ்டினி.